அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் வந்து எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்களில் உயிர்கள் இருக்குது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வகைகளில் உலகத்தில் உயிர்கள் பிறக்குது அந்த உயிர்களை வந்து ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு அறிவு ஐந்தறிவு ஆறறிவுன்னு நம்ம பிரிக்கிறோம் மனிதனுக்கு ஆறறிவு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஓரறிவு அப்படின்னா தொடுதல் முதல் அறிவு இரண்டாவது அறிவு ருசித்தல் மூன்றாவது அறிவு நுகர்தல் நான்காம் அறிவு பார்த்தல் ஐந்தாம் அறிவு கேட்டல் ஆறாவது அறிவு சிந்தித்தல் சிந்தித்தல்னா ஒரு விஷயத்தை பகுத்து பார்த்தல் அதை பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறக்குது பிறக்கிற குழந்தைக்கு வந்து வாயில் இனிப்போ ஏதாவது ருசி வச்சால் உடனே சப்பி சாப்பிடுது தொட்டால் ஏதாவது நெருப்போ இல்லை சூடாகப்பட்டால் அந்த குழந்தை காலை எடுத்துக்குது எப்படி இதுக்கு அறிவு கிடைக்கிதுன்னா புல் பூண்டு செடி கொடி மரம் அதான் திருவாசத்தில் சொல்லுவாங்க புல்லாய் பூடாய் புழுவாய் வளல் பெருமான்னு சொல்லுவார் புல்லு இப்படி ஓரொரு பிறப்பும் எடுத்து பல அவத்தைகளை பல இன்பதுன்பங்களை கண்டு அதற்கு அப்புறமா தான் அடுத்த பிறப்பு வருது இப்படி ஓரறிவுலேருந்து ஐந்து அறிவு வரைக்கும் மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை அறிவை வச்சு தான் மனிதன் வந்து புல் பூண்டு செடி கொடி இப்படி மிருகம் வரைக்கும் வாழ்ந்து மனித உடம்பு எடுக்கும் பொழுது அந்த பல ஜென்மத்தில் எடுத்து அனுபவத்தை வைத்தது ஓரறிவுலேருந்து ஐந்தறிவு வரைக்கும் அவனுக்கு அறிவு இருக்குது மனித உடம்புக்குள்ளே வரும்பொழுது அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு அறிவை கொடுக்குறாங்க அதுதான் பகுத்தறிதல் அதான் மன அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன்னால் ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னா உலகத்தில் எத்தனையோ பிறப்புகள் இருந்தாலும் இந்த மனிதன் ஒருவனால் மட்டும்தான் நினைத்தல் அப்படின்ற தொழிலை செய்ய முடியும் எண்ணுதல் அப்படின்ற தொழிலை செய்ய முடியும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு மிருகத்தை பேரை சொல்லி கூப்பிட்டா வருதுங்களேன்னா அது நல்லா கவனிச்சுங்க அதுக்கு வந்து மிருகங்களுக்கு லேச மனம் வளர்ந்துருக்கு அது உணர்வு பூர்வமாக தான் உங்களை தொடர்பு வச்சிருக்கே தவிர மனம் என்ற அறிவு போல மூலமாக அது தொடர்பில் வச்சுக்கல மிருகங்கள் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக நீங்கள் ஒரு பேர் ஒரு நாய்க்குட்டிக்கு மணி இப்படின்னு ஒரு பேர் வச்சிங்கன்னா எல்லாரும் மணின்னு சொல்லும்போது கூட தான் திரும்பாதது மிருகங்கள் சில பேர் அந்த ஒருத்தர் யார் பழகியிருக்காங்களோ இப்போ யானை பார்த்திங்கன்னா அந்த யானை பாகனோட உணர்வோடு அது தொடர்பில் இருக்கும் மனிதனுக்கு மட்டும்தான் எண்ணுதல் சிந்தித்தல் நினைத்தல் அப்படின்ற ஒரு தொழில் கொடுக்கப்படுது மனிதனால் மட்டும்தான் நினைக்க முடியும் தியானிக்க முடியும் இறைவனை சிந்திக்க முடியும் நான் யார் இந்த மனம் யார் இந்த உடம்புனா என்ன நான் ஏங் எங்கேருந்து வந்தேன் எனக்கே இவ்வளோ இன்பத் துன்பங்கள்னு கேள்விகள் எழும்ப முடியும் ஒரு மிருகத்தையோ ஒரு மிருக குட்டிகளையோ ஒரு மிருகத்தையே தூக்கின தண்ணியில் போனீங்கன்னா நீச்சல் அடிச்சு வருது ஆனால் மனிதனை தூக்கி போட்டால் அவன் நீச்சல் தெரியாமல் காலும் ஆற்றான் முடியல ஒரு மிருகத்துக்கு இயற்கையாகவே அதுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு ஆனால் மனிதனுக்கு மட்டும் கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொண்டாதான் வரும் ஏன்னால் மனிதன் மட்டும்தான் கற்றுக்கொண்ட பிறந்தவன் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மனதை ஒருமுகப்படுத்தி தியானிக்க முடியும் மனிதனுக்கு அடித்த மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தியானித்தல் நினைத்தல் விசாரித்தல் ஆனால் அந்த உடம்பை தாண்டி மனம்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி உயிருன்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் இன்பத்தை ருசிப்பதற்கும் அதன் மூலமாக அறிவை வளர்த்து கொண்டு பக்குவம் பெற்றும் இந்த ஆன்மா படைத்தவன் எவனோ அந்த படைத்த பரம்பொருளோடு நாம் இரண்டரை கலப்பதற்காக தான் நம்ம வந்தோம் ஜீவாத்மா பரமாத்மா கூட போய் ஒன்றணும் மனிதன் துன்புறுவதற்காக இங்கே வரவே கிடையாதுங்கய்யா இன்பமாக இருப்பதற்காக தான் வரப்பட்டிருக்கு ஆனால் நமக்கு அது எப்படின்னு தெரியல அந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளவே இல்லை சாப்பிட்றது கற்றுக்கிட்டோம் தூங்குறது கற்றுக்கிட்டோம் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம் ஆனால் எப்படி இன்பமாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனந்தமாக இருக்கிறதுன்னு தெரியல அதை நமக்கு தந்தவங்க தான் ஞானிகள் மகான்கள் குரு இப்படி நம்ம பல பேரை சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம ஒரு பயிற்சியை நம்ம வடி வடிவமைத்திருக்கோம் அதற்கு பேர் தான் ஆழ்நிலை தியான முகாம் ஆழ்நிலை தியான முகாம் அதாவது இந்த உடலை கடந்து இந்த மனதை கடந்து உயிரை ஆழ்நிலை உயிரோட இன்பத்தை எப்படி ருசிப்பது ஏன்னா உடல் சார்ந்து நமக்கு ஒரு இன்பம் இருக்குது பொறிபுலன்கள் மனம் சார்ந்த ஒரு இன்பம் இருக்குது சாப்பிட்றது தூங்கிறது இந்த ஐம்புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு பேர் தான் உடல் மன இன்பங்கள் இது வந்து நிரந்தரமற்ற இன்பம் கொஞ்ச நேரம் இன்பம் கொடுக்கும் மறுபடியும் அது அந்த இன்பம் கொஞ்ச நேரத்தை காணாமல் போயிடும் ஆனால் நிரந்தரமான இன்பம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உயிரில் இருக்கிறது நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கிறது அது ஆழ்நிலையில் நம்ம கடந்து போகணும் உடல் என்ற வட்டத்தையும் மனம் என்ற வட்டத்தையும் கடந்து நான் இன்னார் நான் ஆண் பெண் நான் இப்படி அப்படி இந்த விஷய வாசனைகள் இதெல்லாம் தன்னை மறந்து தன்னுடைய ஆன்மா நிலையில் போய் ஒன்றிணைந்து இருக்கிறதுக்கு பேர் தான் ஆழ்நிலை தியான முகாம் அந்த இடத்த நம்ம ஒரு இடத்தை தொட்டுட்டோம்னா அந்த இடத்த உணர்ந்துட்டோம்னா நமக்கு உண்மை என்னான்னு நமக்கு ஒரு தெளிவு வரும் நமக்கு ஏன் இவ்வளோ குழப்பங்கள் நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு முடிவெடுத்தால் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியல ஒரு சில விஷயங்களை மறந்துடறோம் உடனே குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள உறவு முறைகள் ஆயிரம் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம எல்லோரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் கடவுள்னா யார் இறைவன்னா யார் ஆன்மீகின்ற பேரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சடங்குகளில் போய் மாட்டி தவிர உண்மையான ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ளவில்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மூன்று நாள் பயிற்சி எதுக்குன்னா ஒரு ஒரு மனிதனும் இந்த தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டுங்கய்யா சரி தியானம்னா என்ன இப்போது என்னென்ன எங்கே பார்த்தாலும் தியானம் யோகா தியானம் யோகா இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது கமர்ஷியலைஸ்டாக மாறிடுச்சு நான் ஆயிரத்தெட்டு தியானம் இந்த தியானம் அந்த தியானம் தியானம் தியானன்னு எங்கே பார்த்தாலும் தியானம் சொல்லித்தராங்க ஸோ தியானம்னா என்ன தான் தியானங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு தியானம்னா என்னங்க நான் தியானம் பண்ண உட்கார்றேன் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா தியானம் பண்ணோன்னே மனசு உடனே நின்று போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த எண்ணமே வராது இந்த மாதிரி நம்ம ஒன்றை தவறாக புரிஞ்சுருக்கோம் தியானித்தல் அப்படின்னா என்னென்னா தியானித்தலுக்கு அன்றை வார்த்தைக்கு சுத்தமான தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நினைத்தல்னு அர்த்தம் எண்ணுதல்னு அர்த்தம் என்னங்க இவ்வளோ சிம்பிள் இவ்வளோதான தியானம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒன்றை நினைப்பதில் ஒரு நாளைக்கு நமக்கு எண்பது கோடி எண்ணங்கள் உருவாகுதுங்கய்யா எண்பது கோடி எண்ணங்கள் உருவாகுது ஒரு சனத்தில் ஒரு நொடியில் அமெரிக்காவில் இருக்கிறோம் ஆப்ரிக்காவில் இருக்கிறோம் இந்தியாவுக்கு வரோம் இங்கே அரசியல் சினிமா வீடு உறவு நண்பர்கள் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது மனம் அவ்வளோ ஒரு வேகமான ஒரு விஷயம் உடலுக்குன்ற ஒரு வேகம் உண்டு மனதிற்குன்ற ஒரு வேகம் உண்டு ஆத்மாவினுக்குன்னு ஒரு வேகம் உண்டு நம்ம மனது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனதை ஒன்றில் நிலைநிறுத்தி அதையே சிந்திப்பதற்கு பேர் தான் தியானம் சரி நான் எதை நினைக்கணும்ங்கய்யா இப்போ எதை நினைக்கணும்னு இருக்கில்ல இப்போ நம்ம எல்லாத்தையும் நினைக்கிறோம் எது நித்தியம் எது அனித்தியம்னு தெரிந்து கொண்டு அனித்தியத்தை தான் எப்போயுமே நினச்சிட்டு இருக்கோம் அனித்தியம் என்றால் அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள் அந்த அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள் நினைத்து கொண்டே இருப்பதனால் அதிலிருந்து வரக்கூடிய இன்பமும் அழிந்து போக இன்பமாக தான் இருக்குது மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு பொருளை நம்ம கொண்டே நினைத்து கொண்டே இருப்பதனால தான் அதிலிருந்து வரக்கூடிய இன்பமும் மாறிக்கண்டே இருக்குது நிலையாக இல்லை அப்போ நிலையானது எது ஆத்மா அந்த ஆத்மாவிற்குள் அறிவுக்கு இருக்கக்கூடிய இறைவன் சத் இது ஒன்றது நிலையானது இதை நீ நினைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் நிலையாகும் உன்னுடைய இன்பமும் நிலையான ஒரு இன்பமாக இருக்கும் நம்ம ஆனந்தமாக அற்புதமாக கவலை இல்லாமல் ஆனந்தமாக வாழ முடியும் இதற்கு ஒரு மனிதனும் நம்ம தியானிக்கணும் வள்ளல்பெருமான் தியானத்தை பற்றி என்னங்க சொல்லியிருக்காரு வள்ளல் பெருமான் தியானத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு ஏன்னா நிறைய பேர் உண்டு வள்ளல் பெருமானை என்னன்னு தெரில வள்ளல் பெருமாறுனா ஏதோ ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி சமூகத்தை திருத்த வந்தார் கண்டிப்பாக அதில் செஞ்சிருக்காரு ஆனால் அது மட்டுமே அவருடைய ஒரு என்ன சொல்கிறார் நம்ம பார்க்கக்கூடிய வடிவம் கிடையாது வள்ளல் பெருமான் பேசாத சப்ஜெக்டே கிடையாது வள்ளல் பெருமான் தன்னுடைய ஒரு வாழ்வியல் நிறைய எழுதுறார் நித்திய கருமவதில் அதில் காலையில் எந் எழுந்தவுடன் இறைவனை ஊன்றி தியானிங்கன்றார் கலை எழுந்திருச்சோடனே அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் இறைவனை ஊன்றி தியானித்தல் அப்படின்றார் கலை எழுந்திருச்ச உடனே ஒரு நாளைக்கு இடத்துல ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் இறைவனை தியானிங்க அப்படி இறைவனை தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் தன்னுடைய மாணக்கர் கூட எப்படி தியானம் பண்ணணும்ன்ற எழுதியிருக்கார் இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நம்ம உடல்லையும் மனதிலையும் வேதியியல் மாற்றம் நடக்கும் நம்ம எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லக்கூடிய நிலைகளில் அளவுக்கு அதிகமான எண்ணங்கள் சமநிலையான எண்ணங்கள் ஆழ்நிலை எண்ணங்கள் நிறையா இருக்குது பொதுவாக நம்ம எல்லாம் மேல் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குது ஒரு நிலையாக இல்லை இங்கே நினச்சிட்டு இருக்கிற நேரமும் அடுத்த நிமிஷம் ஏதாவது நினைக்கிறோம் அப்போ தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஏற்படுதுன்னா முதலில் மனதில் கூடிய எண்ணங்கள் ஓய் ஆரம்பிக்கிறது முதல் அமைதி வருது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன சிந்திக்கிறேன்றதவே நானே என்னை தூர மன்னனுக்கு கவனிக்கக்கூடிய விழிப்புணர்வு ஏற்படுது ஏன்னா இந்த விழிப்புணர்வு இல்லாததுனால தான் உடலும் மனசு நமக்கு ஒன்றாகி போயிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் மனசு எது சொன்னாலும் உடனே செஞ்சுடுறோம் உணர்வு பூர்வமாக என்ன பண்ணிடுறோம் நமக்கு அந்த எமோஷனுக்கு இடம் கொடுத்து உடனே உடனே நம்ம ஒரு கோவப்படுறோம் உடனே கோவப்பட்டுறோம் ஆத்திரப்படுறோம் உடனே ஆத்திரப்பட்டுறோம் தூரமாக நின்று கவனிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வெளிப்பு நிலை இல்லை அப்போ இந்த தியானத்தை வைத்து நம்ம ஒரு மூன்று நாள் ஒரு பயிற்சியை வந்து வடிவம் அமைத்து அந்த தியான முகம் தான் ஆழ்நிலை தியான முகம் வள்ளல் பெருமான் வந்து திருவருட்பாளம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க நீருண்டு பொழுகின்ற காருண்டு நிலமுண்டு வளமுண்டு இப்படி நிறைய உண்டுண்டு மகிழவே உணமுண்டு சாந்தம் ஒரு உண்டு அதான் சொல்லுவாங்க தெலுங்கில் சாந்தம்லேது சௌக்கியம்லேதுன்னு சொல்லுவாங்க இந்த சாந்தம் இந்த அமைதி உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் தேனுண்டு வண்டு ஒரு கடம்பனியும் நின்பத தியானம் உண்டாகில் அரசி அதாவது தேன் வந்து அந்த மலரில் உட்கார்ந்து அந்த தேனை உண்டு அப்படி மயங்கி அந்த தேனோடு கலந்து கிடக்குமா தேனுண்டு வண்டு ஒரு கடம்பணியும் அப்படியே கிடக்கும் அதுபோல் நம்ம இறைவன் திருவடியை பணிஞ்சு அப்படியே இரண்டரை கலந்து நின்பத தியானம் உண்டாகில் அரசு அந்த பதத்தில் யார் தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் செல்வம்னா நீங்கள் உடனே பணத்தை ரூபா நோட்டம் மட்டும் நினைக்காதீங்க நம்ம அப்படியே பழகிட்டோம் எல்லாமே கிடைக்கும் வளல் பெருமனத்துல சொல்லுவார் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வள்நாள் தனையே ஏத்து அப்படின்னு சொல்வார் ஏத்துதல் என்றால் போற்றுதல் நினைத்தல் எண்ணுதல் அர்த்தம் என்ன சொல்கிறார் எல்லாம் செயல் உனக்கு எல்லாமே கிடைக்கும்பா என் ஆணை நான் என்னோட நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் அம்பலத்தை அம்பலத்தில் ஆடக்கூடிய அந்த இறைவனை ஏற்று ஏற்றுதல்னால் நினைத்தல் அவரை நினை அப்படின்றார் அப்போ இறைவனை எப்படி தியானிக்கிறது தியானம்னே என்ன அப்படின்றத ஒரு வடிவமைத்து தான் ரொம்ப எளிமையாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா வள்ளல் பெருமானால் இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டோம்னா ஒரு மேலோட்டமாக சாப்பாடு போட சொன்னார் அவர் சமூக புரட்சியை சொன்னார் சாதி மத சமயங்கள் வேணாம்னு சொன்னார் இதை மட்டுமே அவர் சொல்ல மேலோட்டமாக இதை மட்டும் கிடையாது இதை தாண்டி ஒரு ஒரு ஜீவனும் அந்த பேரின்பத்தை ருசித்து ஒரு ஒரு ஜீவனும் அந்த இறைவனோட இரண்டரை கலக்க வேண்டும் சொல்லி ஆன்மீகத்துடைய உச்சக்கட்டத்தை சொன்னவர் தான் வள்ளல் பெருமான் உணவு சோறுபோடை என்பது வயிற்றுக்கு மருந்து இன்றைக்கி மதியம் பசிக்கும் இரவு பசிக்கும் நாளைக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் ஒரு ஒரு ஜீவனும் மரணத்தை தழுவி முக்தி சிகி அடையாமல் செத்துப்போவதே அது பெரிய ஜீவகாரணியத்தை வள்ளல் பெருமான்னு சொன்னார் இது இந்த உலகத்தை ஜீவகாரணியம் அப்போ ஒரு ஒருத்தரும் எப்படி அந்த இறைவன் திருவுருளை பெறுவது ஜீவகாரண்யம்னால் என்ன இந்த உடல்னால் என்ன உயிர்னா என்ன இந்த மனம்னா என்ன அப்படின்னு சொல்லி இதை ஒரு மூன்று நாள் ஒரு பயிற்சியை வடிவமைத்திருக்கிறோம் வெள்ளி சனி ஞாயிறுங்கய்யா இது ஒரே இடத்துல மட்டும்தான் நம்ம நடத்துகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பொள்ளாச்சி உடுமலைப்பாட்டிலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் முழுக்க முழுக்க இயற்கை சூழ்நிலையில் இந்த பயிற்சியை வடிவமைத்திருக்கோம் எதுக்கு இந்த பயிற்சி அந்த இடத்துல வடிவமைத்திருக்கோம்னா முக்கியம் இயற்கை உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நம்ம எல்லாம் எப்படி சூழ்நிலையில் வாழ்கிறோம்னா எப்போ பார்த்தாலும் கையில் ஃபோன் இருக்குது எல்லோருக்கிட்டையும் கம்ப்யூட்டர் இருக்குது ரோடுகள் வண்டி வாகனம் நெரிசல் சாக்கடை கொசு குப்பைகள் அப்புறம் மனித சந்ததிகள் பாருமே இந்த உலகியலவே நினச்சி நினச்சி மனசு சலித்து போயிருக்கு அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றம் வரும்பொழுது ஒரு அமைதி ஏற்படும் அதற்காக தான் நம்ம எல்லாம் வச்சுருக்கோம் நிறைய பேர் பேர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஏன் அவ்வளோ தூரத்தில் போய் வச்சுருக்கீங்கன்னு செய்யலாம் சென்னையில் கூட செய்யலாம் நகரங்களில் செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக இந்தளவுக்கு நம்ம வாழ்ந்து போக முடியாது அதனால தான் அந்த இயற்கை சூழ்நிலை அதனால தான் அந்த காலத்தில் ஞானிகள் மகான்கள் வயல்வெளிகள் கிராமங்கள் காடுகள் மலைகளில் ஒதுங்கினாங்க வள்ளல் பெருமானாரே இருந்தால் என் மனசு நடுங்குதுன்னு சொல்லி ஒதுங்கி வந்து கிராமத்தில் தான் வாழ்ந்தார் அதற்காக தான் அந்த இயற்கை சூழ்நிலை மூன்று நாட்கள் நீங்கள் அங்கே தங்கணும் உங்களுக்கு உணவு உடை எல்லாமே உணவு உடை கிடையாது உணவு இருப்பிடம் எல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு கட்டணமின்றி கொடுக்கப்படும் அது உணவு மூக் மூன்றாலும் சாத்வீக இயற்கை உணவு கொடுக்குறோம் அங்கே தங்க எளிமையான ஒரு குடில்கள் கீத்து வேஞ்சு குடில்களில் தான் நம்ம எல்லாருமே தங்க போகிறோம் ரொம்ப இயற்கையான ஒரு சூழ்நிலை மூன்று நாட்களும் மௌனம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன் நம்ம மௌனமாக இருக்கோம்னா மௌனம்னா நிறைய பேருக்கு தெரியும் அது ஒரு ஆழமான விஷயம் அந்த மௌனம்ன்ற நிலைக்கான முதல் விஷயம் இந்த வாயை மூடணும் எப்பப்பாரு ஏதாவது நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு மனிதன் ஒரு மணி நேரம் உழைச்சி அவனுக்கு செலவாகக்கூடிய சக்தியும் கொஞ்ச நேரம் நம்ம பேசுகிற சக்தியும் அதுக்கு ரெண்டு சமமாக இருக்குது பேசுகிறதுனால நம்ம சக்தி நிறைய விரயமாகும் அப்போ மூன்று நாள் மௌனமாக இருந்து ஏன் மௌனமாக இருக்கோம்னா வாயை மூடனா நமக்குள்ளே என்ன நடக்குது நமக்கு தெரியும் அப்போ மூன்று நாட்கள் மௌனமாக இருந்து முழுக்க முழுக்க ஒரு ஆழ்ந்த தியான ஒரு பயிற்சியை தான் நம்ம கொடுக்குறோம் தினசரி அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்சிடுவோம் அங்கே காலையில் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி யோகாசனம் கொடுக்குறோம் யோகாசனம் ஏன் தேவைன்னா நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம அதிகமாக தியானத்தில் பொழுது உடல் ஒத்துழைக்கணும் அதோடு இல்லாமல் அன்றாட வாழ்வியலுக்கும் இந்த யோகாசன பயிற்சி பயன்படுது அடுத்து சுவாச பயிற்சி நம்மளுக்கு தரோம் ஏன்னா மனமும் எண்ணமும் ஒரே ஒரு என்ன சொல்ல இரண்டும் இரண்டரை கலந்து ஒரு கயிறு மாதிரி நீங்கள் சுவாசத்தை சரி பொழுது இந்த மனம் அமைதியாக ஆரம்பிக்கும் அது ஒரு ஆன்மீக ரகசியம் அடுத்தபடியாக தினசரி சத்சங்கம் மணல் பெருமான் என்ன சொல்லியிருக்கார் இந்த வாழ்வியலுக்குன்னு சொல்லி ஒழுக்க நெறிகள் இந்த சத்சங்கங்கள் இருக்குது அடுத்தபடியாக ஜோதி தியானம் உங்களுக்கு கொடுப்போம் திருவுருட்பா பாராயணம் இருக்குது இது முழுக்க முழுக்க ஒரு கட்டணம் இல்லாமல் தான் நம்ம வசூலிக்கிறோம் ஏன் நம்ம கட்டணம் இல்லாமல் செய்கிறோம்னா ஆன்மீகத்தை ஒரு இப்போ பாருங்கள் நான் ஒரு நூறுரூவா இரநூறுவா ஐநூறுவான்னு போடுறேன் அப்படின்னா அதை கொடுக்க முடியாதவர் கண்டிப்பாக தியானம் கற்றுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுது சரி நிறைய பேர் கட்டணம் வாங்குறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் நம்ம எதுவும் விமர்சனிக்க தேவையில்லை அது அவர்களுடைய விருப்பம் நம்ம கட்டணம் இல்லாமல் செய்கிறோம் ஆனால் உங்களுடைய விருப்பப்பட்டு நீங்கள் சேவைக்குன்னு கொடுக்குறது அது உங்களோட விருப்பம் அது சேவையாக வச்சுருக்கோம் பல பேர் கொடுத்த உதவினாலும் இந்த பயிற்சி நடக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற உதவியினால பல பேரோட பயிற்சி அடுத்து நடக்கும் இது ஒரு ப மக்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடையிலேயே இந்த தியான பயிற்சிகள் இந்த வகுப்புகள் இந்த ஞானதானம் சொல்லலாம் இப்போ இன்றைக்கு வயிற்றுக்கு சோறு கொடுக்குறது அன்னதானம் அன்றைக்கி ச பசி இல்லை எல்லாருக்கும் வா எல்லாம் காசு இருக்குது பணம் இருக்குது அப்போ அவங்களுக்கு என்ன தானம் கொடுக்கணுமோ ஞான தானம் அறிவு தானம் முக்கியம் அதற்காக தான் பயிற்சி நடத்துகிறோம் எனவே தயவு செய்து எல்லாரும் குடும்பத்தோட இந்த குழந்தைகள் இந்த பயிற்சியில் அனுமதி கிடையாது கணவன் மனைவி எல்லோரும் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா நேரம் இல்லை நேரம் இல்லை செய்து இந்த பதிலை சொல்லாதீங்க நாளைக்கு காலையில் உங்களுக்கு லட்ச ரூபா கோடி ரூபாய் தர போகிறாங்கன்னா எல்லா வேலையும் விட்டு போட்டு நம்ம அங்கே ஓடுவோம் சரி அது எனக்கு எவ்வளோ நாளும் இன்பத்தை தரும் அப்போ எனக்காக ஒரு மூன்று நாள் என்னால் ஒதுக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுறதுங்க அதில் தயவு செய்து உங்களுக்காக நீங்களே இந்த மூன்று நாளை ஒதுக்கி மௌனமாக அன்பாக அமைதியாக தியானம் செய்து யோகாசனங்கள் உடற்பயிற்சி செய்து சத்சங்கம் கேட்டு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இந்த பயிற்சி முடிஞ்சு நிறைய பேரோட குடும்பங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்குது நீங்கள் பயிற்சியில் கலந்துட்டு பல பேரோட அனுபவங்கள் நீங்கள் கேட்டாலே தெரியும் குடும்பத்தில் நிறைய சண்டை நடக்குது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை வாழ்க்கைனா என்னான்னு தெரியல நிம்மதி இல்லை கடவுள்னா யாரும் தெரியல ஆன்மீகம்னால் என்னான்னு தெரியும் குழப்பத்தில் இருக்க பல பேர் இருக்குது இந்த பயிற்சியில் பல தெளிவுகள் கிடைச்சிருக்கு அதற்காக தான் இந்த பயிற்சி வடிவமைத்திருக்கும் தயவு கூர்ந்து எல்லாரும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் வெள்ளி சனி ஞாயிறர் நீங்கள் வியாழன் இரவே வந்துடணுங்க இப்போ வர மே மாதம் இராயிரத்தி பத்தொம்போதில் வள்ளலார் சன்மார்க்கு ஞான யோக சாலை இந்த மூன்று நாள் பயிற்சி மூன்று நான்கு ஐந்து வச்சுருக்கோம் எல்லோரும் கலந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கலந்துக்கலாம் வயதானவர்கள் எல்லோரும் கலந்துக்கலாம் ஏன்னா இந்த ஓ இந்த பயிற்சிகளை கலந்துக்கக்கூடிய உடல் தெம்பு பக்குவம் இருக்கணும் அந்த புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கணும் அதுதான் முக்கியம் வயது முக்கியமல்ல சில பேருக்கு வயதானவர்கள் கூட ஆரோக்கியமாக திடகாத்திரமாக நம்ம பயிற்சியில் வந்து கலந்துக்கிறாங்க இளைஞர்கள் கூட உட்கார முடியாமல் ஓடிலாம் போயிடுறாங்க ஸோ இது வயது வித்தியாசமும் கிடையாது இந்த ஆன்மீகத்தில் அனுபவம் இருக்கணும் ஏதோ சரி பயிற்சின்னு சொன்னாங்க சும்மா போய் அங்கே உட்காந்துட்டு வரலாம்னு செய்து வராதீங்க அது பொழுதுபோக்கக்கூடிய இடம் கிடையாது வந்து உங்களுக்கு இந்த ஆன்மீகத்திலையும் இந்த இறைவனை தெரிஞ்சுக்கணும் வளல் பெருமானை தெரிஞ்சுக்கணும் தியானம் செய்ய வேண்டும் நான் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கணும் அடுத்து இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மனதை நான் எப்படி பக் கையாளுகிறது நிறைய பேருக்கு தெரியல அதனால தான் நிறைய பிரச்சனைகள் இந்த மனம் என்பது ஒரு கருவி இது மாதிரி எக்கச்சக்க கருவிகள் இருக்குது அது நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதும் அது கேட்கணும் ஒரு வாகனத்தில் போகிறீங்க பிரேக் போ இந்த இடத்துல இடிக்க போகுதுனா பிரேக் போட்டால் நிற்கணும் நிற்கலைன்னா நம்ம போய் இடிச்சிருவோம் அப்போ நீங்கள் சொன்னால் பிரேக் நிற்கணும் அதுபோல் நீங்கள் சொன்னால் உங்கள் மனம் கேட்க வேண்டும் அதுதான் ஒரு உத்தம நிலை ஸோ இது எப்படி நம்ம கையாண்டுக்கிறதுன்றக்கான ஒரு பயிற்சி தான் இது எனவே தயவுசெய்து மூன்று நான்கு ஐந்து மே மாதம் இராயிரத்தி பத்தொம்பது எல்லோரும் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கோங்க வெள்ளி சனி நாயர் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கோங்க வள்ளல் பெருமானா யார் வடலூர் வள்ளல் பெருமானா யார் சித்தர்கள்னால் யார் யோகிகள்னா யார் அடுத்தபடியாக வள்ளல் பெருமான அருளிய அந்த ஞானம் மூலிகை ரகசியங்களை இந்த பயிற்சியில் நம்ம சொல்லி தருவோம் ஸோ பாருங்கள் மூலிகை ரகசியங்கள் தியானம் யோகா இயற்கை உணவு இயற்கை சூழ்நிலை அடுத்து முக்கியமாக மூணு நாள் நீங்கள் மொபைல் ஃபோன் பயன்படுத்த முடியாது மொபைல் ஃபோனை கொண்டு வரலாம் நீங்கள் அங்கே வாங்கி வச்சுருவாங்க மூன்றாள் மௌனம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு செய்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு அந்த பேரின்பத்தை ருசிக்க வேண்டும் ஒரு ஒருவரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் சொல்லி இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் பெருமானார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை